ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 12th எத்திக்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல 5 லெசன்ஸ் பார்த்துருந்தோம், இப்போ 6th லெசன்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எல்லோரும் ஃபுல் வீடியோவை பாருங்கள். 6th லெசன் பக்தி இயக்கம். அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் இ, பெரிய புராணம். பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை கூறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் க்வெஸ்சன், உழவாரப்படையை அமைத்தவர் யார்? உழவாரப்படையை அமைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் இ, திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் ஜியூபோப். மோஸ்ட்லி ஆங்கிலத்தில் அப்படின்னா நமக்கு ஜியூபோப்பாக தான் இருக்கும், இதுவே லட்டின் அப்படின்னு கேட்டால் வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காண்பனவற்றுள் சுந்தரருக்கு பொருந்தாத கூற்றை குறிப்பிடுக. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, நரிகளை பரிகளாக மாற்றியமை. இதுதான் அவருக்கு பொருந்தாத கூற்று. இந்த மூணுமேவும் பொருந்தும். தம்பி பிரான் தோழன் அப்படின்னு நம்ம சுந்தரரை அழைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து, சடையனார் இசைஞானியாருக்கு மகனாக பிறந்தவர், அதுவும் சரி. திருப்புவலூரில் செங்கலை பொன்னாக மாற்றியமை, அதுவும் சரி. அவருக்கு பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா நரிகளை பரிகளாக மாற்றியமை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று, இறைவன் அருளால் தின்னன் கண்ணப்பனாக மாறினார். காரணம், சிவபெருமான் கண்களில் ஏற்பட்ட பழுதினை நீக்குவதற்காக தன் கண்களை அப்பியதால் கண்ணப்பர் என்று அழைக்கப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் இ, கூற்று காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பொறுத்துக, நாச்சியார் திருமொழி ஆண்டாள், பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார், திருவாய்மொழி நம்மாழ்வார், பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார். ஆன்சர் ஆண்டாள் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் கூற்றுக்கு பொருந்தக்கூடிய விடை குறிப்பை கண்டறிக. ஆன்சர் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வார் அழைக்கப்பட காரணம். நம்மாழ்வரை வந்து தமிழ் செய்த மாறன் அப்படின்னு ஏன் அழைக்கிறோம் அப்படின்னா, ஆன்சர் நால்வகை வேதங்களையும் தமிழில் படித்ததுனால அவரை வந்து தமிழ் செய்த மாறன் அப்படின்னு நம்மாழ்வாரை நம்ம அழைக்க காரணம். விப்ர நாராயண என்ற இயற்பெயர் கொண்டவர் ஆன்சர் ஆப்ஷன் இ, தொண்டரடி பொடியாழ்வார். 12 ஆழ்வார்களில் வந்து தொண்டரடி பொடியாழ்வார் வந்து சாரி 63 ஆழ்வார்கள். பொருத்தும் இணையை தேர்ந்தெடுக்க. மத்துவர் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக்க. மத்துவர் வதஸ்வாளி, ஞானேஸ்வர் ஞானேஸ்வரி, ஜெயதீர்த்தர் வேதாந்த சங்கிரகம், இராமானுஜர் சர்வமூலம். இதில் எது பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2 மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு, மித்ததெல்லாம் தவறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த பக்தி இயக்க ஞானி ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சூர்தாசர். நெக்ஸ்ட் லெசன் 7th லெசன், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை எல்லாருமே கொஞ்சம் நல்லா படிங்க. இதிலிருந்து மோஸ்ட்லி 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்வெஸ்சன்ஸ்குள்ளே போவோம். 19 நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகளின் முதன்மையானவர், சீர்திருத்தவாதிகளே முதன்மையானவர் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணை மூடிட்டு போடலாம், ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரியான விடை குறிப்பை எழுதுக. இந்த பக்கம் ஃபுல்லாக இயக்கங்கள், அந்த என்னென்ன இயக்கங்கள் வந்துச்சு, இந்த சைடு யார் அந்த இயக்கத்தை வந்து ஆரம்பித்தார் அப்படின்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம சமாஜம், ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம், தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ணா இயக்கம், சுவாமி விவேகானந்தர். பிரம்மஞான சபை, பிளவட்ஸ்கி அம்மையார். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை எழுதுக. இந்த சைடு ஆசிரியர், அந்த சைடு அந்த ஆசிரியர் எந்த இதில் ஆரம்பித்தார் அப்படின்றது. இதில் சரியாக பொருத்திருக்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜி சுப்பிரமணிய ஐயர், விவேகவர்த்தினி, ராஜாராம் மோகன் ராய், சம்மத் கௌமுகி, கந்த்குரி வீரசோலிங்கம், நவ இந்தியா, அன்னி பேஷண்ட், தி ஹிந்து. இதில் சரியாக பொருந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆவன்னா ராஜாராம் மோகன் ராய் வங்காள மொழியில் சம்பத் கௌமுகி அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து கொண்டு வந்தார். மித்த மூணுமே மாறி மாறி பொருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக. ஆத்மீய சபா ராஜாராம் மோகன் ராய் ஃபஸ்ட்டு வந்து 1815 ஆத்மீய சபாவாக கொண்டு வருவார். அதுக்கப்புறம் தான் அது பிரம்ம சமாஜமாக மாறும். அதுக்கு தான் ராஜாராம் மோகன் ராய் ஆத்மீய சபாவை கொண்டு வந்தார். பிரார்த்தனை சமாஜம், ஆத்மராவ் பாண்டுரங், விதவைகள் மறுமண சட்டம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ராமலிங்க அடிகளார். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று: ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாய் இருந்தார். காரணம்: தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஆன்சர்: கூற்றும் காரணமும் சரியான விளக்கமாகும். ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் ஆவண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் விடுபட்ட இடத்தின் சரியான விடை குறிப்பு எழுதுக. இங்கிட்ட அவரோட இயற்பெயர், இது வந்து மக்களால் அறியப்பட்ட பெயர்கள் இந்த சைடு இருக்குது. இதில் டேஷ் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம அவங்களோட பெயர் எழுதணும். மூல் சங்கர் அப்படின்னு நம்ம யாரும் சொல்லுவோன்னா தயானந்த சரஸ்வதி, நரேந்திரநாத் தத்தா, விவேகானந்தர், கடரதர சட்டர்ஜி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், காத்தவராயன் நம்ம யாரை சொல்லுவோன்னா அயோத்திதாசர். ஆன்சர் ஆப்ஷன் இ, அயோத்திதாசர். நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி தெய்வ நிலையை அடைய செய்வதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா, ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர். ஆன்சர் ஜோதி பாபுலே. நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகில் எங்கெங்கோ தோன்றுகிற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே யாருடைய கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் இ, விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா இந்தியருக்கே என்று முழங்கியவர் தயானந்த சரஸ்வதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன், யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். இந்தியாவின் தொன்மையான வாழ்வியல் நெறிமுறை. ஆன்சர் ஆப்ஷன் இ, யோகா. யோகா தான் தொன்மையான வாழ்வியல் நெறிமுறை. யோக வழிகளை மனித இனத்திற்கு தந்தவர். ஆன்சர் ஹீரண்ய கர்பர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்ட நாள். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாள், ஆனால் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21 ஜூன் 2015. ஃபஸ்ட்டு இதை யார் கொண்டு வந்தாருன்னா நரேந்திர மோடி பிரதமர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பக்தி யோகம் எல்லா இறைவன் செயல், கர்ம யோகம் செயல்களின் மூலம் இலக்கை அடைதல், ஞான யோகம் அறிவே கடவுள், ராஜயோகம் 8 பிரிவுகள். ஆன்சர் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின் அகிம்சை, அதுவும் பொறுத்துக. அகிம்சை வன்முறை இல்லாமை, சத்தியம் உண்மை, அஸ்தேயம் திருடாமை, அபரிக்ரகம் பொருள் சேர்க்காமை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை சுட்டி காட்டுக. இதில் பொருந்திருக்கிறதுல எது தவறாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதில் ஆன்சர் தபஸ், ஆடம்பரம் அப்படின்றது தவறு. இத்தையெல்லாம் சரியாக பொருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜயோகத்தின் இறுதி நிலை டேஷ் ஆகும். ராஜயோகத்தின் இறுதி நிலை ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறாக பொருத்தப்பட்ட இணையை சுட்டி காட்டுக. இதில் எது தவறாக புரிஞ்சிருக்குன்னா விபரீத கருணி, தாமரை போன்ற அமைப்பு அப்படின்றது தவறு. மற்ற எல்லாமேவும் கரெக்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஏர் வடிவம் போன்ற உடல் தோற்றம் ஹாலசனா, பாம்பு படம் எடுத்தது போல உடல் தோற்றம் புஜங்கசனம், வில் போன்ற அமைப்பின் உடல் தோற்றம் தனுராசனம், பெட்டிக்கிளி போன்ற உடல் தோற்றம் சலபாசனம். ஆன்சர் ஆப்ஷன் இ 4 3 2 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் கால்களை மேலே உயர்த்தி நிற்கும் ஆசனம் விபரீத கருணி. ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் லெசன் 9th lesson. இந்த லெசனும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆய்காஸ் என்பது எந்த மொழி சொல்? ஆய்காஸ் என்பது கிரேக்க மொழி சொல். உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும் நாள், உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும் நாள் June 5. வைஷ்ணவி தேவி இடம்பெற்றுள்ள மாநிலம். ஆன்சர் காஷ்மீர். காஷ்மீரில் தான் வைஷ்ணவி கோயில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. மகாமகம், மகாமகம்ன்றது வந்து கும்பகோணம். கும்பமேளா, கும்பமேளான்றது வந்து அலகாபாத். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா மதுரை. காவேரி புஷ்பகர விழா மயிலாடுதுறை. ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா 4 1 2 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் சிப்கோ இயக்கத்தை தோற்றுவித்தவர். சிப்கோ இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பகுகுணா அப்படின்றவர் தான் சிப்கோ இயக்கத்தை தோற்றுவித்தார். சிப்கோ அப்படின்றதுக்கு வந்து மீனிங் என்னென்னா கட்டி அணைத்தல் அப்படின்னு சொல்லி வரும். சங்க இலக்கியங்களில் ஆலமர் செல்வன் என்று குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ சிவபெருமான். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் 1972. ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பராசக்தி, பராசக்தி சிங்கம், ஆதிசேஷன் யானை, முருகன் மயில், இந்திரன் பாம்பு. அந்தந்த கடவுளுக்கு என்னென்ன வாகனம் அப்படின்றது தான் இந்த பொறுத்துகளை சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ 4 2 1 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக. இதில் தவறானது அப்படின்னு பார்த்தோன்னா, நிலத்தின் அம்சமாக விளங்குவது காலஹஸ்தி, காலஹஸ்தீஸ்வரநாதர். இது நிலத்தின் அம்சமாக இல்லை, காற்றின் அம்சமாக அப்படின்னு வரும். பஞ்சபூதங்களுக்குள்ளே ஒவ்வொரு கோயில் இருக்கும், அதில் வந்து நிலத்தின் அம்சம் வந்து தவறு, காலஹஸ்தின்றது வந்து காற்றின் அம்சம்னு வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் இ தான் நமக்கு தவறாக புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கந்தசஷ்டி விழா எந்த கடவுளுக்காக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ முருகன். முருகனுக்காக தான் நம்ம கந்தசஷ்டி விழா கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் லெசன், உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. இதில் இந்திய பண்பாட்டின் ஆணிவேர் என குறிப்பிடுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா ஆன்மீகம்தான் உலகினுடைய பண்பாட்டின் ஆணிவேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட இடத்தில் சரியாக பொருத்துக. வாக்பட்டார் அப்படின்றதுல வந்து அஷ்டாங்க ஹிருதயா அப்படின்றது கரெக்டு. இது ஒவ்வொரு அந்த வானியல் அறிஞரும் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் பிரம்மகுப்தருக்கு பொருத்தமில்லாததை சுட்டுக. ஆன்சர் பிரம்மகுப்தர் இது எது இதில் பொருத்தமில்லாதது அப்படின்னு பார்க்கணும். இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ இயற்கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர் அப்படின்றது மட்டும்தான் தவறு, மித்தது எல்லாமே கரெக்டு. பூஜ்ஜியத்தின் பயனை உலகிற்கு உயர்த்தியவர் சித்தாந்த சிரோன்மணி நூலை எழுதினவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்த கணித மேதை பிரம்மகுப்தர். அவரோட பொருந்தாததுன்னா இயற்கணிதத்தை பயன்படுத்திய முதல் இந்தியர் அப்படின்றது தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய இசையின் சாரமாக திகழும் வேதத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ சாமம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தமிழ்நாட்டுக்கு உரிய சிறந்த நடனங்களுள் ஒன்று பரதம். நெக்ஸ்ட்டு கூற்று 2, பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதால் இந்நடனம் பரதம் என பெயர் பெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று 1 கூற்று 2 சரியானது. பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க.
பஞ்சமுக வாத்தியம் என்பது காரண பெயராக அமைந்துள்ளது. பஞ்ச் என்றால் ஐந்து என்பது பொருள். காரணம், குடம் வடிவத்தில் இவ்வாத்தியத்தில் மூடப்பட்ட ஐந்து வாய்கள் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் இ, கூற்று காரணம், இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சின், வானியலிலும் கணிதத்திலும் சிறந்து விளங்கியவர்களை தேர்ந்தெடுக்க. இதில் யார் யார் சிறந்து விளங்கியவர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரியபட்டர், பிரம்மகுப்தர், பாஸ்கரர். ஆன்சர் ஆப்ஷன் இ, 1, 3, 4 சரியானவை. சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கதக்களி, கதக்களி வந்து எந்த ஸ்டேட்டுக்குரிய நடனம் அப்படின்னு பார்த்தா கேரளா. நெக்ஸ்ட்டு யகுஷகானம், யகுஷகானம் அப்படின்றது கர்நாடகா. குச்சிப்புடி ஆந்திரா. பிதாஷியம் பீகார். ஆன்சர் ஆப்ஷன் இ, 1, 3, 4, 2. நெக்ஸ்ட் க்வெஸ்சின், பின்வரும் தொடருக்கு பொருத்தமான விளக்கத்தை கண்டறிக. முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகார புலி என அழைக்கப்படுகிறார். இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு, ஓவியக்கலைக்கு ஊக்கமளித்தார். சரி, தட்சிண சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு உரை எழுதினார். சரி, சித்திரம் வரைவதில் வல்லவராக விளங்கினார். அதுவும் சரி. இதிகாச நிகழ்வுகளை ஓவியங்களாக வரைய செய்தார். இது தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 1, 2, 3 சரியானவை. நெக்ஸ்ட் க்வெஸ்சின் பொறுத்துக. இங்கிட்டு சர் சி வி ராமன். சர் சி வி ராமன் யார் அப்படின்னா ஒரு அறிவியல் அறிஞர். நெக்ஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூர், இலக்கியம். அமர்த்தியாசன், பொருளாதாரம். சீனிவாச ராமானுஜம், கணிதம். ஆன்சர் ஆப்ஷன் இ, 4, 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.